இது நெக்ஸ்ட் கொஸ்டின் 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேத்ஸ் பார்த்துருக்கோம். இங்க எப்படி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இங்க என்ன டிவைட் பை dx ஈக்குவல் டு 2600. இங்க வந்து ஓவர் ஸ்கொயர் கூட வந்துட்டேன். ஸோ டிவைட் பை dx அப்புறமா கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணணும் வரி. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2a b பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ரூட் 2 ஸ்கொயர் என்ன கேன்சல் ஸ்கொயர் வீடு கேன்சல் ஆகி 2 பிளஸ் இங்கே ஆல்சோ 1/x ரூட் 2 ஸ்கொயர் கேன்சல் ஆகி. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஒய். ஸோ நவு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ யூஸ் என்ன டிவைட் பை டிஎஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்ன 1 பிளஸ் இது வந்து 0 டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் 0. இதுக்கு நம்ம -1/x2 எப்போ கூட தேவை இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் எக்ஸ் ஓவர் -1 போட்டுட்டு தென் என்னிட்டு எக்ஸ் ஓவர் n-1 அப்போ எக்ஸ் ஓவர் -2 வரும். அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வரும். இவ்வளோ ஸ்டெப்பெல்லாம் தேவையே இல்லை, அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். இங்கே ப்ளஸ் வந்துட்டு எத்தனை மைனஸ் போட்டு ஒரு பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எழுதிக்கணும். ஸோ ஆன்சர் 1-1/1. அப்படியே நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டு இதை ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கிறோம். நான் வி யூட இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். வேணா ஒரு ஸ்டெப் எதுனா பிகினர் அப்படிங்கிறதுனால நமக்கு எப்படி வந்தது அப்படின்னு தெரியாம போயிடும். ஸோ 1+e^x ஹோல் ஸ்கொயர் லெஃப்ட்ல யூ அப்படிங்கிறது e^x வி அப்படிங்கிறது 1+e^x. ஸோ ரைட் வி 1+e^x தென் டி பை டிஎஸ் ஆஃப் e^x பிகினிங்ல கொஞ்சம் இப்படி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் டைரக்டாக நம்ம போட்டுருந்தோம். தென் இங்கே என்ன சைன் வரும் மைனஸ். இதை அப்படியே எழுதிட்டு யூ ரைட் டி பை டிஎஸ் ஆஃப் 1+e^x கட்டுறது இருக்கா. ஸோ இது அப்படியே இருக்கு 1+e^x இதில் ஒரு டிஃபரன்ஷியேஷன் இல்லை e^x தான் -e^x இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் 1 என்ன 0 ஆயிருமா e^x என்ன e^x தானே டிஃபரன்ஷியேஷனா e^x வந்து டி பை டி ஏற்கனவே சொல்லிடுச்சு e^க்கு e^x வந்து. ஸோ பை டினாமினேட்டர் பை 1+e^x ஹோல். ஸோ இங்கே e^x உள்ள கொண்டு வரலாம இல்லை அப்படியே தான். ஸோ e^x பிளஸ் இங்கே என்ன இருக்கும் e^x ஹோல் ஸ்கொயர் இல்லையா. அப்போ இங்கே என்ன வரும் e^2x e^x பிளஸ் இன்டோ e^x e^2x -e^x தென் -e^2x பை டினாமினேட்டர் இதெல்லாம் கேன்சல் ஆகுமா. எல்லாமே கேன்சல் ஆகுது. ஆமாம் இல்லை e^x இங்கே 1 இருக்கு எல்லாம் கேன்சல் ஆகும். e^x -e^x e^x மிஸ்டு 0 இல்லையா வேற 0 இன்ட்டு. ஸோ இந்த இது மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ ப்ளஸ் e^2x -e^2x கேன்சல் ஆகிட்டு e^x பை 1+e^x ஹோல் ஸ்கொயர்
You see the answer for this? First one, e power x, the x into e power x. So this one is the correct answer. So we see the next one in the next question. Thank you.